ஹே எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸ்கேரி சிஸ்டர். இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஆஃப்டர் லாங் டைம் பேக் ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அப்படி என்னன்னு பார்க்குறீங்களா? ஈஸியான மெத்தடில் ரைஸ் குக்கர்லேயே சிக்கன் தம் பிரியாணி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிக்கன் தம் பிரியாணி செய்ய ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா, சிக்கன் கிரேவி செய்யணும், அதுக்கப்புறம் ரைஸ் செய்யணும். இப்போது சிக்கன் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பிரியாணி செய்ய தேவையான இன்க்ரீடியன்ஸ் 1/2 kg ஆனியனை பீல் பண்ணி வாட்டரில் போட்டுக்கோங்க, அப்போ தான் கண்ணி எரியாமல் இருக்கும். 10 minutes அப்புறம் ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். 5 tomatoes ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 1 kg சிக்கனை மேலே கொடுத்துருக்குற இன்க்ரீடியன்ஸை வச்சு 2 hours மேலே மேகினேட் பண்ணிக்கோங்க. 1 kg ரைஸை வாஷ் பண்ணி தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கோங்க. இப்போது பிரியாணியில் லாஸ்ட்டாக கார்னிஷ் பண்ணுறதுக்காக பேனில் ஆயிலும் கீயும் ஊற்றி ஸ்லைஸ் பண்ணி வச்ச ஆனியன்லேருந்து கொஞ்சோண்டு எடுத்து ப்ரௌனிஷ் கலர் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதே ஆயிலில் ட்ரை ஃப்ரூட்ஸையும் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்த சிக்கனை டபுள் சைடாக ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். கிரேவி செய்கிறதுக்காக பட்டை, கிராம்பு, ஏலக்காய் மூணுத்தையும் போட்டு ஸ்லைஸ் பண்ணி வச்ச ஆனியனை நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் ஸ்லைஸ் பண்ணி வச்ச டொமேட்டோவை ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. டொமேட்டோ நல்லா சாஃப்ட் ஆனதுக்கப்புறம் தேவைக்கேற்ப உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. 2 tablespoons இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். பச்சை வாசனை போனதுக்கப்புறம் 1 tablespoon மிளகாய்த்தூள், 1/2 tablespoon மஞ்சள் தூள், 25 grams பிரியாணி மசாலா ஆட் பண்ணதுக்கப்புறம் 1/2 packet கர்ட், 2 drops ஆஃப் லெமன் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கிரேவியோட திக்னஸ் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணி வச்சுருந்த சிக்கனை கிரேவியோட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். கிரேவி நல்லா திக்னஸ் ஆனதுக்கப்புறம் மல்லிக்கீரி ஆட் பண்ணிக்கலாம். இப்போது பிரியாணிக்கான கிரேவி ரெடி. இப்போது ரைஸ் பண்ணுறதுக்காக குக்கரில் 1 kg ரைஸ்க்கு 1.25 liter தண்ணி ஊற்றிக்கோங்க. அதே தண்ணியில் சிறிதளவு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், 2 drops ஆஃப் லெமன் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அதுலேயே நெய்யும் ஆயிலும் ஊற்றிக்கோங்க. புதினா அண்ட் மல்லி 1 tablespoon இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போது ஊற வச்ச ரைஸை அந்த தண்ணியில் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ரைஸ் குக்கரை மூடிக்கலாம். 30 minutes அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ரைஸ் நல்லா வெந்திருக்கு. வெந்த ரைஸை தனியாக ஒரு கண்டெய்னரில் ஷிஃப்ட் பண்ணிக்கிட்டு அதே குக்கரில் கிரேவியையும் ரைஸையும் லேயர் லேயராக ஆட் பண்ணிக்கலாம். ரெட் ஃபுட் கலரையும் மல்லிக்கீரியையும் ஆட் பண்ணிக்கலாம். ஃபைனலாக லேயர் லேயராக வச்சதுக்கப்புறம் குக்கரை மூடிட்டு ரைஸ் குக்கரை ஆன் பண்ணிக்கோங்க. 20 minutes ரெண்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ரைஸ் நல்லா வெந்திருக்கு. அடியிலேருந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ரைஸ் உடையாமல். ஃபைனலாக ஃப்ரைடு ஆனியனும் ட்ரை ஃப்ரூட்டையும் ஆட் பண்ணிக்கலாம். ஃபைனலி ஆ சிக்கன் தம் பிரியாணி ரெடி. வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.